கிறிஸ்தலோடு ஹாலலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஜூலை மாதம் 23 தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கொஞ்சம் நேரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திர ஆண்டவரே, சோத்திரம். நேற்று ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நேற்று முழுவதும் எங்களை பாதுகாத்த உம்முடைய கிருபைக்காக சோத்திரம் ராஜா. ஆரோக்கியமாக பலத்தோட இன்று காலை வேளை எங்களை எழுப்பதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், எங்களுக்கு போதுமானவர். எங்களை ஜெயத்தோட நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக சோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்ல உயர்த்துகிறோம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவர். இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லுவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தேயை நினைத்து கொண்டு கர்த்தரை துதிப்போமா, கர்த்தருடைய அன்பை நினைத்து கொண்டு அவரை ஸ்தோத்தரிப்போமா. அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா. நம்மளை பாதுகாத்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரங்களை சுமக்கிற கர்த்தருக்காக நாம் நன்றி செலுத்துவோமா. ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிற கர்த்தருடைய விதங்களுக்காக நாம் தேவனை துதிப்போமா. ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நமக்காக அற்புதங்களே செஞ்சிட்டு இருக்கிற கர்த்தருடைய மகத்துவத்துக்காக நாம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. கர்த்தர் நல்ல வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமா மாறட்டும், ஆசீர்வாதத்துக்கும் விடுதலுக்கும் ஒரு காரணமா மாறட்டும். கர்த்தருடைய அற்புத கிரியைகள் அவர் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். நோய்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் குணமாகாமல் இருக்கிற காயங்கள், ஐ மீன் டயபெட்டிக் மூலமா வந்திருக்கிறதா இருக்கிற காயங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும். அவன் காலுடைய கீழ்பகுதியில் வந்திருக்கிற கர்த்தாவே, அந்த காயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும். மாம்சம் மாம்சத்தோடு சேரட்டும், நரம்பு நரம்புகளோடு சேரட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவன் தலையில் ஆமேன், ஹல்லேலூயா. முடியில் ஆமீன் வந்திருக்கிற டேண்ட்ரஃப் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அற்புதங்கள் செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. ரத்த சம்பந்தமாக இருக்கிற எல்லா பலவீனங்களும் எல்லா வியாதிகளும் இப்போதே குணமாகட்டும். பூர்ண ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். நாங்கள் உண்மை ஆராதிக்கிறப்பா, உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உண்மைக்கு நன்றி செலுத்துறோம். வேலையில்லாதவர்களுக்கு வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதித்தாட்டும். வேலை கிடைக்கட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும், பணப்பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திர, திருமண தடைகள் நீங்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்து திருமண தடைகள் மாறி திருமணம் நடக்கட்டும். அற்புதங்கள் செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உலகம்பாடும் ஊழியத்தை சேர ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரையும் ஆசீர்வதிக்கும், பலப்படுத்தும். தேவைகள் சந்திக்க இன்னும் அநேக வேலைக்காரர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. பெரிய ஒரு எழுப்புதலுக்கு காரணமா மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. துதி கணமகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நேற்று ராத்திரியில் நடந்த மீட்டிங் ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி. நாளை நடக்க போற மீட்டிங்காக ஸ்தோத்திரம் ராஜா. அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்வார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்று காலை வேளையில் ஆமென், ஹல்லேலூயா. உதடுமாய் சம்பந்தப்பட்ட கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நமக்கு அதுக்கு ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம். நீதியின் மொழிகள் 18 அதோட 20 வசனத்தை நாம் வாசிப்போம். அவனவன் வாயினால், அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான்.
பிரைஸ் தி லார்ட். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியே புசிப்பார்கள். பலப்போதும் அவன் சில சூழ்நிலைகள் வந்து நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய நாவின் பலத்தை வந்து கலக்கிட்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அது முகாந்திரம் பல பிரச்சனைகள் நமக்குள்ள வந்துட்டே இருக்கிற பிரியமானவர்களே, நாம் ஒரு தேவ பிள்ளை என்றும் நம்முடைய நாவும் மேல் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதையும், நம்முடைய நாவு மூலம் நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் அது அற்புதத்திற்கு காரணமாகும் என்றும் நீங்களே புரிந்து கொண்டு உங்க நாவை வச்சு எதுவும் பேசலாம்னு நினைச்சிட்டு அப்படியே நீங்க பேசக்கூடாது. உங்க உதடுகளை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சொல்ற வார்த்தைகள் கர்த்தர் அற்புதங்களை செய்யும் என்ற நம்பிக்கையோட அந்த உதடுகளை பரிசுத்தத்தோடு கூட நீங்கள் அதை காத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே பாருங்கள், கர்த்தரா இயேசு கிறிஸ்து அந்த அத்தியை பார்த்து ஆமீன் சபிக்கும் போது, அல்லது அந்த அத்தியை தொட்டது கிடையாது, அது மேல் எதுவும் செஞ்சது கிடையாது, அவர் சொன்ன ஒரே வார்த்தையில் அவர் உதடுகளில் இருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை அந்த அத்தி உணங்கி காஞ்சு போகும்படியாக இடையானது. பிரியமானவர்களை இது போலதான் ஹல்லேலூயா உங்க உதடுகளின் மேல் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். ஆமீன். வேதம் வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இந்த மலையை பார்த்து ஆமீன் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று வேத வார்த்தையில் சொல்லி இருக்கிறார். சோ நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நாவு, நம்முடைய உதடுகள் ஆமீன் அநேகரை உடைக்கிறதாக கூடாது, அநேகரை பணிகிறதா மாறட்டும். ஸ்தோத்திரம். அநேகருக்கு உயிரை கொடுக்கிறதா மாறட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகத்துவத்தையே நீங்கள் விவரிக்கிற உதடுகளா மாறட்டும். நீங்கள் ஆமீன் ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லது பேசினா உங்களுக்கு நல்லது வரும். ஹல்லேலூயா. நீங்க நல்லதை சிந்திச்சுனா ஆமீன் உங்களுக்கு நல்லது ஆமீன் சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லதே ஆமீன் ஹல்லேலூயா நினைக்கணும்னா நீங்க நல்லது வாய்க்கணும். அது வேத வார்த்தை தான். நல்லது வாசித்தீங்கன்னா நல்ல நினைவுகள் வரும். நல்ல நினைவுகள் இருந்துச்சுன்னா நல்ல வார்த்தைகள், நல்ல பேச்சு வரும். ஸ்தோத்திரம். சோ நீங்கள் ஆமீன் ஹல்லேலூயா அப்படி ஆகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்போது உங்களை குடும்பத்தை பார்த்து நெகட்டிவே பேசாமல், ஒரு சிலர் அப்படிதான், அவர் எப்படி எப்போதும் பார்த்தீங்கன்னா உதடுகளை வைத்து நெகட்டிவ் தான் சொல்லிட்டு இருப்பார். நீங்கள் ஹல்லேலூயா நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை சொல்றாரோ அதுதான் உங்களுக்கு வரும். அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் சமாதானம் பேசுங்கள், பாசிட்டிவா பேசுங்கள். உங்க குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்துட்டு என் பிரச்சனைகள் மாறும், கர்த்தர் வழிகளை திறக்கும், அற்புதங்கள் நடக்கும், அப்படி பாசிட்டிவா நீங்கள் பேசுங்கள். கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். இன்று காலை வேளையில் இயேசுப்பா அவன் இந்த மெசேஜை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை உதடுகளை ஆசீர்வதியும். ஆமீன் ஹல்லேலூயா. அவள் உதடுகள் பலனால் அவளோட வயர்கள் நிரம்பட்டும் நல்லது பேசும்படியாக, நல்லதை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்முடைய எல்லைகள் விரிவா மாறும், ஒரு மகத்தமா மாறும். வி ஆர் பிளஸ்ட், வி ஆர் ரியலி பிளஸ்ட், வி ஆர் பர்மனன்ட்லி பிளஸ்ட் அண்ட் ஹைலி ஃபேவர்ட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமீன்.